கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அத்தியாயம் 16. மறுநாள் காலை அந்த பெரிய முற்றத்தில் இருந்த தூணில் சாய்ந்து அமர்ந்தவாறு காஃபி குடித்து கொண்டிருந்தாள் சந்து. அப்போதே வெளியே கிளம்ப தயாராகி வந்த வம்சியை புன்னகை முகமாக சந்து நிமிர்ந்து பார்க்க, அவனோ இவளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் சென்று சாப்பிட அமர்ந்தான். அது வழக்கமாக அனைவரும் காலை உணவை சாப்பிடும் நேரத்தை விட வெகு சீக்கிரம் என்பதால் மற்றவர்கள் யாரும் அங்கு வந்திருக்கவில்லை. வம்சியை கண்டு வேகமாக வந்த யசோ தயாராகி இருந்த இட்லியையும் சாம்பாரையும் மட்டுமே பரிமாற நிமிர்ந்து கூட பார்க்காமல் சாப்பிட்டுவிட்டு எழுந்தான். இன்னும் மற்ற உணவுகள் எதுவும் அங்கு தயாராகி இருக்கவில்லை. அதை கூறி கொஞ்சம் காத்திருக்க கேட்டு இருந்தால் இதையும் கூட சாப்பிடாமல் எழுந்து போய்விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதாலேயே அமைதியாக எடுத்து வைத்திருந்தார் யசோ. என்ன இன்னைக்கு மாமா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறாங்க என்ற கேள்வியோடு அமர்ந்த இடத்திலேயே வம்சியைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் சந்து. தன்னை கடந்து அவன் செல்ல முயன்றபோது மீண்டும் வம்சியின் முகத்தை பார்த்து சந்து மலர்ந்து சிரிக்க, அவனோ இப்போதும் அவள் பக்கம் கூட திரும்பாமலே சென்று இருந்தான். இவங்கள என்று அவனின் முதுகையே முறைத்து பார்த்தவள், எப்போ பாரு வரப்பா ஒரு லிட்டர் கஞ்சி குடித்தது போலவே சுத்த வேண்டியது. இவருக்கா தோணினா மட்டும்தான் சார் வந்து பேசுவார். அப்போ மட்டும் நாம் பேசணும். நாம் போய் பேசினா சார் பேச மாட்டாரு. வா வா, அடுத்த முறை நீ பேசுறேனா பாரு என்று மனதிற்குள் கருவிக்கொண்டாள். ஆனால் இதில் அவள் ஒன்றை கவனிக்க தவறியிருந்தாள். இத்தனை நாள் அனைவரின் முன்பும் பேசி சிரிக்கவில்லை என்றாலும் கூட சந்துவின் மீது தன் பார்வையை அழுத்தமாகவோ பூடக செய்தியோடோ பதியவிட்டே செல்பவனின் அந்த செய்கையில் உன்னையும் உன் செயலையும் நான் கவனித்தேன் என்ற மறைபொருள் இருக்கும். ஆனால் இன்று மறந்தும் கூட அவன் பார்வை சந்துவின் பக்கம் செல்லவே இல்லை. சந்து இங்கு வந்த அன்று இப்படித்தான் அவளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் கடந்து சென்று இருந்தான். அதை பற்றி அறியாதவளோ இதுவும் அவனின் வழக்கம் போலான செயல் என்றே நினைத்து இருந்தாள். அதே நேரம் தனக்கும் தன் கணவனுக்கும் காஃபியை கொண்டு சென்று கொண்டிருந்த அஞ்சலி சந்து அமர்ந்து இருப்பதைக் கண்டு ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு நகர, அப்போதே அங்கு உணவு மேசையை சரி செய்து கொண்டிருந்த மீரா சந்துவின் பார்வையில் பட்டாள். இதுவரை மீராவோடு சந்து ஒரு வார்த்தையும் பேசியது கிடையாது என்பதை விட மீரா யாரோடும் பேசி இவள் பார்த்தது கூட கிடையாது என்று சொல்வதே சரியாக இருக்கும் என்றே தோன்ற இமைக்காமல் அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தாள் சந்து. அன்று ரவி கூறியதை வைத்து பார்க்கும்போது கண்ணனின் திருமணமுமே கூட காதல் மனமாகத்தான் இருந்து இருக்கும், அதிலும் கூட ஏதோ பிரச்சனை இருக்கும் என்று அன்றே புரிந்து கொண்டிருந்தவளுக்கு மீராவின் இந்த அதீத அமைவு வியப்பை தரவில்லை. ஆனால் மற்றவர்களோடு பேசாவிட்டாலும் அஞ்சலிக்கும் ரவியிற்கும் இடையில் இருக்கும் அந்த ஒரு அந்யோன்யம் இவர்களிடம் இருப்பது போல சந்துவுக்கு தோன்றவே இல்லை. அவ்வளவு ஏன், இவர்கள் இருவரும் இயல்பாக பேசிக்கூட அவள் பார்த்தது இல்லை. மற்றவர்களோடு பேசாமல் இருப்பதற்கு கூட ஏதாவது காரணத்தை முன்வைக்கலாம் என்றால் இதற்கு என்ன சொல்ல என்று சந்துவுக்கு புரியாத ஒரு நிலைதான். இதே எண்ணத்தோடு சந்து பார்த்து கொண்டு இருக்கும்போதே கண்ணன் வந்து சாப்பிட அமரவும் அமைதியாக அனைத்தையும் மீரா எடுத்து வைக்க அவனும் நிமிர்ந்து கூட அவளை பார்க்காமல் சாப்பிட்டு எழுந்தான். ஒரே ஒரு வார்த்தை பரிமாற்றமோ பார்வை பரிமாற்றமோ கூட இருவருக்குள்ளும் நிகழவே இல்லை. கண்ணன் எழுந்து வாசல் பக்கம் சென்றபோதுதான் அதுவரை குனிந்து இருந்த மீராவின் தலை நிமிர்ந்து கண்ணனின் முதுகையே பார்த்தது. இவனுங்க எல்லாருமே கஞ்சி குடிச்சது போலதான் வெறப்பா சுத்துவானுங்க போல என்று நினைத்து மானசீகமாக தலையில் அடித்து கொண்டாள் சந்து. அன்று சந்து நினைத்தது போல வம்சி அவ்வளவு சீக்கிரமெல்லாம் சரியாகி விடவில்லை. இன்றோடு 2 நாளாக அவனும் இவளிடம் பேசவில்லை. இவளே சென்று பேசினாலும் பதில் கிடைக்கவில்லை. அவனின் இந்த திடீர் பாராமுகத்துக்கான காரணம் தான் என்ன என்று புரியாமல் குழம்பி போனாள் சந்து. சந்துவோடு பேசாதது மட்டுமல்ல, முடிந்தவரை அவள் இருக்கும் இடத்தில் இல்லாமலும் பார்த்து கொண்டான். உணவு நேரம் உட்பட இது எல்லாம் சந்துவை ரொம்பவே மனம் துவள செய்து கொண்டு இருந்தது. பட்டாம்பூச்சி போல சுற்றி கொண்டு அனைவரிடமும் வம்பு செய்து கொண்டிருந்தவள் 2 நாட்களாக சோர்ந்த முகத்தோடு ஒரே இடத்தில் அமர்ந்து இருப்பதை ருக்மணியும் ஜெகநாதனும் யோசனையாக பார்த்து கொண்டிருந்தனர். அன்று மதியம் வரப்பு மேட்டில் வேட்டியில் நுனியை இடது கையால் பற்றியவாறே நடவு வேலைகளை மேற்பார்வை பார்த்தவாறே நடந்து கொண்டிருந்தான் வம்சி.
அங்கிருந்து தோப்புக்கு செல்லும் பாதையில் திரும்ப எண்ணியபோது தனக்கு பின்னால் எழுந்த காலடி ஓசையில் தலையை மட்டும் திருப்பி பார்த்தவன் ரவீந்தர் வேகமாக வந்து கொண்டு இருப்பதைக் கண்டு நடையை நிறுத்தி திரும்பினான். அண்ணா, மிருது என வந்த வேகத்தில் துவங்கியவன் வம்சியின் கூர்மையான பார்வையில் அப்படியே அடுத்த வார்த்தை வராமல் நிறுத்தி எச்சில் கூட்டி விழுங்கியவாறே, அது பாட்டிதான் மிரு என்று தொடங்கிவிட்டு மீண்டும் நிறுத்தி என கனைத்து பாதி வார்த்தையை விழுங்கியவன், பாட்டிதான் சந்துவை அருவிக்கரைக்கு கூட்டிக்கிட்டு போக சொன்னாங்க என்று விட்டு தலையை குனிந்து கொண்டான். ரவியின் தலைக்கு பின்னால் சற்று தள்ளி சாலையில் நின்றிருந்த கார் தெரியவும் மெல்ல தன் தலையை சாய்த்து கூர்மையான பார்வையை வம்சி அதில் பதிக்க, அதே நேரம் உள்ளே அஞ்சலிக்கு அருகில் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டு இருந்தாள். இரண்டு நாட்களுக்கு பிறகான நேரடி பார்வை, ஆனால் அதில் என்ன நினைக்கிறான் என யூகிக்க முடியாத ஒரு பார்வையோடு வம்சி அவளை வெறிக்க ஒரு நொடி இமைகளை தாழ்த்தியவள் மீண்டும் வம்சியின் பார்வையை எதிர்கொண்டாள். சில நொடிகள் இருவரின் பார்வைகளும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேராக சந்தித்து கொண்டது. வம்சியிடமிருந்து எந்த பதிலும் வராததனால் இனியும் வராது என்று உணர்ந்து தயக்கத்தோடு ரவி தலையை நிமிர்த்தும் முன் தன் பார்வையை ரவியின் மேல் மாற்றியிருந்தான் வம்சி. நாங்க கிளம்பிட்டோம்னா நீ என்னை ஏதாவது வேலையா தேட போறேன்னு தான் சொல்லிட்டு போக வந்தேன், வரேனா என படபடவென நிறுத்தாமல் கூறியவன் எங்கே இன்னும் நின்றால் போக வேண்டாம் என்று சொல்லி விடுவானோ என்று தோன்ற வரேன் என்பது போல தலையசைப்புடன் வேகமாக திரும்பி நடந்தவன் சற்று தூரம் தள்ளி சென்றதும் அதுவரை இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சை என வெளியேற்றிவிட்டு அவசரமாக காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அந்த கார் தூரமாக சென்று புள்ளியாக மறையும் வரை அதையே வெறித்து கொண்டு நின்றிருந்த வம்சி தன் அலைபேசியை எடுத்து சில நொடிகள் பேசிவிட்டு வைக்க அடுத்த சில நிமிடங்களில் அந்த பக்கமாக சென்ற ரவியின் கார் திரும்பி வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தூரத்தில் வரும் காரையே சலனம் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தவன் அது தன்னை நெருங்குவதற்கு முன் தோப்புக்கு செல்லும் வழியில் திரும்பி நடக்க முயலவும் எங்கிருந்தோ அரிவாளை ஓங்கி கொண்டு வம்சியை நோக்கி பாய்ந்து வந்தான் ராசையா. நொடியில் சுதாரித்து தலையை குனிந்து தப்பித்தான் வம்சி. தன் வெட்டில் இருந்து தப்பியவனை மீண்டும் தாக்க முயன்ற ராசையாவின் வயிற்றில் திரும்பி வம்சி ஓங்கி ஒரு எத்து விட்டதில் வேகமாக சென்று பின்னால் இருந்த மரத்தில் மோதி விழுந்தான் அவன். இரண்டே எட்டில் அவனை நெருங்கிய வம்சி மோதி விழுந்த வேகத்தில் எழக்கூட முடியாமல் இருந்தவனின் நெஞ்சில் மீண்டும் ஓங்கி ஒரு மிதி மிதிக்கவும் அவன் கையில் இருந்த அருவாள் வம்சியின் கைக்கு வந்து இருந்தது. அந்த அருவாளை கண்களில் வெறியோடு ஓங்கியவன் அதே வேகத்தில் கீழே விழுந்து கிடந்த ராசையாவை நோக்கி இறக்க பயத்தில் கத்தக்கூட குரல் எழும்பாமல் மிரட்சியோடு பார்த்து கொண்டு இருந்தவனின் கழுத்துக்கு வெகு அருகில் வெட்டுவது போன்ற நிலையில் மரத்தில் இறக்கியவன், மரத்தில் இறக்குனத உன் கழுத்தில் இறக்க வெகு நேரம் ஆகாது, ஆனால் இது கூட எனக்கு தேவைப்படாது, இது கலப்பை பிடிச்ச கை, கழுத்தை திருகி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன், என் கிட்ட வச்சுக்காத என ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்து விட்டு சென்றான். அன்றுதான் ஊர் முன்பு அசிங்கப்பட்டதற்கும் தன் மனைவிகள் இப்படி அனைவரின் முன்பும் பேசியதற்கும் வம்சியே காரணம் என்றும் அவனே இதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததாகவும் நினைத்து முட்டாள்தனமாக வன்மத்தை வளர்த்து கொண்டிருந்தான் ராசையா. அவர்கள் இதை பல மாதங்களாக திட்டம் போட்டு செய்தது எல்லாம் அவனின் நினைவுக்கே வரவில்லை. அன்று அவர்கள் பேசியவுடன் வம்சி எழுந்து நின்று கைத்தட்டியதே அவனுக்கு மூளையில் பதிந்து போய் இருந்தது. இவன் தூண்டுதலின் பெயரிலேயே இது எல்லாம் நடந்ததாக நினைத்து கொண்டிருந்தான். அதற்கும் மேலாக அதற்கு அடுத்து வந்த நாட்களில் வழக்கம் போல அவன் பெண்களை சீண்ட முயன்றால் அன்று நடந்ததை வைத்து அவர்கள் இவனை தலை குனிய செய்யும் வகையில் குசும்போடு வார்த்தைகளை வீசிவிட்டு செல்வது வழக்கமாகி இருந்தது. இது எல்லாமே ராசையாவின் மனதில் வன்மத்தை வளர்த்து கொண்டே செல்ல வம்சி தன்னுடைய எதிரி என்று பல வருடங்களாக நம்பிக்கொண்டு இருப்பவன் அவனை அழித்து தன் கையாலே ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள முடிவெடுத்தான். அதனாலேயே காலையில் இருந்து வம்சி தனியே சிக்கும் நேரத்திற்காக காத்திருந்து அவனிடம் ஆயுதமோ ஆட்களோ இல்லாத நிலையை தனக்கு சாதகமாக்கி கொள்ள நினைத்திருந்தவன் நொடியில் நிலைமையை அப்படியே தனக்கு சாதகமாக தலைகீழாக மாற்றி தனக்கு மரண பயத்தை காண்பித்து செல்பவனின் முதுகையே வெறித்து கொண்டிருந்தான் ராசையா. வீட்டிற்கு கார் வந்து நின்றதும் கோபமாக சென்று ருக்குவின் முன் நின்று இருந்தாள் சந்து.
நான் கேட்டேனா இல்லை நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்களா தானே உன் முகமே சரியில்லை, அருவிக்குப்போ, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. இப்போ ஏன் பாதி வழியிலேயே திரும்பி வான்னு கூப்பிட்டீங்க என்று இடுப்பில் கையை வைத்து கொண்டு முறைத்தாள். ஆமாடா, நான் தாண்டா சொன்னேன். ஆனால் உனக்கு தண்ணியை பார்த்தா பயம்னு தெரியாதுடா. அங்கே அவ்வளவு தண்ணியை பார்த்து உனக்கு ஏதாவது ஆகிட்டா? அதான் திரும்ப கூப்பிட்டேன் என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு விளக்கியவரை அதற்கு மேல் முறைக்க முடியாமல் அமைதியாகி போனாள் சந்து. உடன் வந்து இவ்வளவு நேரம் கூட நின்று இருந்த ரவி, அஞ்சலி மற்றும் நிதினும் கூட வந்தது அவளுக்காக என்று புரிந்து அமைதியாக கலைந்து சென்றனர். ஆனால் அன்று மாலை எதிர்பார்க்காத வகையில் நிதினுக்கு ஒரு மின்னஞ்சல் வந்து இருந்தது. அது அவன் வெகு நாட்களாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்து இருந்த வேலையில் சேர்வதற்கான இன்டர்வியூ ஆர்டர். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அவன் அங்கு இருந்தாக வேண்டிய சூழல். ஆனால் அதே நாள்தான் இங்கு சதாபிஷேகம் நடக்கவிருக்கிறது. இப்போது என்ன செய்ய என புரியாத குழப்பத்தில் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் நிதின். விஷயம் அறிந்த சந்துவோ தன்னை பற்றி யோசிக்காமல் அவனை கிளம்பி செல்ல சொல்ல அவனோ அதை அடியோடு மறுத்துவிட்டான். அப்படியெல்லாம் அவளை இங்கு தனியே விட்டு செல்ல முடியாது என்று அவன் கூறியதோடு, வேண்டுமானால் இருவருமாக கிளம்பி செல்லலாம் என்று கூற சந்துவோ திகைத்து விழித்தாள். இத்தனை நாள் இருந்ததே விழாவில் கலந்து கொள்ளத்தான், இப்போது இன்னும் ஒரு நாளே இருக்கும் நிலையில் இப்போது சென்று கிளம்புவதாக கூறினாள். அவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று ஒரு எண்ணம் எழுந்த அதே நேரம், அவளுக்குமே இங்கு இருந்து செல்வது என்ற ஒன்று அத்தனை எளிதல்ல என்றும் புரிந்தது. தன் முகத்தையே பார்த்து கொண்டு பதிலுக்காக காத்திருந்தவனுக்கு என்ன பதில் அளிப்பது என்று புரியாமல் விழித்தவள் அவனோடு சேர்ந்து பெரியவர்களிடம் சென்று நின்றாள். அவர்களுக்குமே இதற்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. சந்துவை இங்கு விட்டுவிட்டு செல்ல கேட்பது அப்பட்டமான சுயநலமாக தோன்றினாலும் அவர்களுக்கு அதை தவிர வேறு வழி தெரியவில்லை. ஆனால் நிதின் அதற்கு கொஞ்சமும் ஒத்துக்கொள்ளவில்லை. செல்வதாக இருந்தால் இருவருமே சேர்ந்து செல்வது, இல்லை என்றால் அவனுமே போகாமல் இருப்பது என்று அவன் திட்டவட்டமாக கூறிவிட்டான். தன் பொருட்டு அவனும் செல்லாமல் இருப்பதை அவ்வளவு எளிதாக சந்துவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிதினுக்கு இது எத்தனை வருட கனவு என்பது அவள் அறிந்த ஒன்றே. இப்போது தன்னால் அவன் கனவு கலைய வேண்டுமா என்று எண்ணியவள் நிதினோடு கிளம்பும் முடிவை எடுத்து இருந்தாள். அதை வருத்தத்தோடு மற்றவர்களிடம் சந்து தெரிவிக்கவும் சில நொடிகள் அங்கு பலத்த மௌனம் நிலவியது. முதலில் தன்னை இயல்புக்கு மீட்டு கொண்டவர் ஜெகநாதன் தான். தங்களின் ஆசைக்காக என்று பார்த்து ஒருவனின் லட்சியத்தை கனவை அழிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தவர் தன் வருத்தத்தை தெரிவித்தாலும் அதே நேரம் அவளின் முடிவுக்கும் சம்மதித்தார். அதை புரிந்து கொண்ட மற்றவர்களும் வருத்தமான முகத்தோடும் கனத்த இதயத்தோடும் சந்துவுக்கு விடை கொடுக்க தயாரானார்கள். உடனடியாக நிதின் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்க இன்னும் சில மணி நேரங்களில் விமானம் இருப்பதை அறிந்து அதில் செல்வதற்கான ஏற்பாட்டை கவனிக்க தொடங்கினான். இங்கு நடக்கும் விஷயங்களோ சந்து கிளம்புவதோ எதுவும் தெரிய வராமல் வம்சி அங்கு ஏற்றுமதிக்கு அனுப்ப வேண்டிய வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு இருந்தான். 15 நிமிடத்தில் தன் பொருட்களையெல்லாம் எடுத்து வைத்து இருந்த நிதின் சந்துவுக்கு உதவி செய்ய அவள் அறைக்கு சென்றான். அங்கு கைகள் அதன் போக்கில் வேலை செய்து கொண்டிருக்க அவள் நினைவுகளோ அங்கு இல்லை என்பது போல இருந்தது சந்துவின் செயல்கள். நிதின் உள்ளே நுழைந்தது கூட தெரியாமல் எதையோ யோசித்து கொண்டே நடந்தவாறு தன் பெட்டியை அடுக்கிக் கொண்டிருந்தாள் சந்து. ஏதோ கேட்க முயன்றவன் அப்போதே அவளின் நிலையை உணர்ந்து கூர்ந்து கவனிக்க தொடங்கினான். பெட்டியில் தன் பொருட்களோடு சேர்ந்து அந்த அறையில் இருந்த பொருட்களையும் கூட என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே அடுக்கிக் கொண்டு இருந்தாள் சந்து. இவ்வளவு மனம் குழம்பி தவிக்கும் அளவுக்கு இங்கிருந்து கிளம்புவதில் இவளுக்கு என்ன பிரச்சனை? என்றைக்கு இருந்தாலும் கிளம்ப வேண்டியதுதானே என்ற யோசனையோடே அவளின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருந்தான் நிதின். அப்போதே திறந்து இருந்த கபோர்டு உள்ளே இருந்து தன் பொருட்களை எடுத்து கொண்டிருந்தவளின் கண்களில் நாளை மறுநாள் விழாவில் சந்து அணிந்து கொள்வதற்காக பெரியவர்கள் ஆசையோடு எடுத்து கொடுத்து இருந்த உடையும் நகைகளும் பட்டது. மெல்ல விரல் நடுங்க ஆசையோடு அதை வருடி கொடுத்தவளின் விழிகள் திடீரென கலங்கி அருவியாய் மாறிப்போனது. அப்படியே ஒன்றன்மேல் ஒன்றாக புது பெட்டிகளில் அடுக்கி வைத்தவற்றை இதழ் துடிக்க பார்த்து கொண்டிருந்தவளின் கைகள் தன் 10 விரல் கொண்டு அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் உணர முயன்று கொண்டிருந்தது. இவ்வளவு நேரம் அவளின் இந்த
தன்னை மறந்த நிலைக்கு காரணம் என்னவென்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்த நிதினுக்கு இது அனைத்தும் விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் போவதற்காகவும் பெரியவர்களை பிரிவதற்காகவும் தான் என்ற எண்ணம் தோன்றியது. அப்படியே சில நொடிகள் அமர்ந்து அவளையே நிதின் இமைக்காமல் கூட பார்த்திருக்க அவளோ தன் தனி உலகில் இருந்தாலே தவிர இந்த அறையில் தன்னை தவிர ஒருவன் இருக்கிறான் என்ற உணர்வே அவளிடம் இல்லை. சட்டென முடிவெடுத்தவன் தன் அறைக்கு சென்று பிரதாப்பிற்கு அழைப்பு விடுத்து இருந்தான். இதுவரை ஊர் திரும்புவதை பற்றி அவன் யாரிடமும் பேசவில்லை. மெயில் வந்தது உட்பட முதலில் கிளம்புவதா இல்லையா என்ற குழப்பம் இருந்தது. அடுத்ததாக சொல்லாமல் கொள்ளாமல் போய் அவர்கள் முன் நின்று ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க நினைத்து இருந்தான். இப்போது அழைத்து அனைத்தையும் நிதின் தன் தந்தையிடம் பகிர்ந்து கொள்ள மகனின் கனவு நினைவாகப் போவதை எண்ணி பிரதாப்பிற்கோ அப்படி ஒரு சந்தோஷம். இது வெறும் நேர்காணலுக்கான அழைப்புதானே என்று எல்லாம் எண்ண வேண்டிய அவசியமே இங்கு இல்லை. இவர்கள் அழைத்தாலே அங்கு வேலை உறுதி என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. சில நிறுவனங்களைப் போல கண் துடைப்புக்காக நேர்காணல் நடத்தும் அலுவலகம் இல்லை அது. அதேபோல் நேர்காணலுக்கு என்று 10 பேரை அழைத்துவிட்டு ஒருவரை மட்டும் தேர்ந்தெடுத்து மற்றவரின் நேரத்தை வீணடிக்கும் நிறுவனமும் இல்லை அது. இணைய வழியாகவே பல கட்ட தேர்வுகளை வைத்து அதில் அதிக மதிப்பெண் எடுத்து இருக்கும் தங்களின் பணிக்கு தகுதியானவர்கள் என நினைக்கும் நபர்களை மட்டும் அழைத்து பேசி வேலையில் அமர்த்தி கொள்ளும் அவர்களின் அணுகுமுறை அனைவரும் அறிந்ததே. இதனாலேயே சந்துவுக்கு தன் பொருட்டு அவனின் எதிர்காலமும் கனவும் வீணாகக்கூடாது என்று தோன்ற அமைதியாக கிளம்பிவிட்டாள். பிரதாப் கேள்வி கேட்க எந்த அவசியமும் இல்லாமல் இங்கு நடந்த அனைத்தையும் நிதின் பகிர்ந்து கொண்டான். அவருக்கும் அதுதான் சரி எனப்படவும் அப்படியே செய் என்று விட்டார். அப்போதே தயங்கி தயங்கி நிதின் சந்துவின் நிலையை கூறி அவள் இருக்கட்டுமா என்று கேட்க அவரோ தனியா எல்லாம் அப்படி விட முடியாது என திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். டேட், இன்னைக்கு புதன்கிழமை, இப்போவே சாயந்தரம் ஆயிடுச்சு, நாளை மறுநாள் விழா, அன்னைக்கு தான் எனக்கும் இன்டர்வியூ. எப்படியும் திங்கள் தான் நான் வேலையில் சேர வேண்டியிருக்கும். எப்படியும் சனி ஞாயிறு லீவு தான். நான் வெள்ளிக்கிழமை இரவு ஃப்ளைட் பிடிச்சி திரும்ப வந்து அவளை கூட்டிட்டு வரேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவள் இங்கே தனியாக இருப்பா. அதுவும் இங்கே அவளை யாரும் அப்படியெல்லாம் தனியாக விட்டுட மாட்டாங்க. நான் கூடவே இருந்து பார்த்தவரை எல்லாருமே அவள் மேலே உயிராகத்தான் இருக்காங்க என்று பேசிக்கொண்டே சென்றவன் மனதில் வம்சியின் கடுகடு வென்ற முகம் மின்னி மறைந்தது. இப்போது அவனை பற்றி சொல்லி பிரதாப்பை குழப்ப விரும்பாதவன் இத்தனை நாள் இங்கே இருந்துட்டு ஆசையா விழாவுக்காக பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சு கடைசியாக அவள் அதில் கலந்துக்கலனா மனசு காலம் முழுக்க இதையே நினச்சி வருந்தோம். இங்கே இருக்கிறவங்களுக்கும் இது மிகப்பெரிய வருத்தமாக மனசுலேயே நின்றுடும். இனி புஜ்ஜு மறுபடியும் எப்போ இங்கே வரப்போறா சொல்லுங்க. நம்ம கௌசியோ பத்துவோ இன்னொரு முறை அவளை இங்கே வர விடுவாங்கன்னா நினைக்கிறீங்க? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அவள் இங்கேயே இருக்கட்டுமா டேட் என்று தன் எண்ணத்தை முன்வைத்தான்.